வணக்கம் வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி குடலை போட்டு ஒரு குழம்பு தாங்க பண்ண போகிறோம் அதோட காயும் சேர்த்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க நான் வந்து ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருந்த கொண்டைக்கடலை தாங்க அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க மூணு விசில் மட்டும் விட்டால் போதுங்க ரொம்ப விட்டேனாக்கா இது குழஞ்சிருங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போட்டுக்கிட்டேன் நல்லா வதக்கிக்கலாம் இது மசாலாக்காக இதை போட்டுக்கிட்டாங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஜீரகம் மிளகு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் இது கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அப்புறமா மல்லி போட்டு வதங்கின பிறகு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் போட்டுக்கோங்க அதை அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிட்டேன் வறுபட்ட பிறகு வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சமாக ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பில போட்டு நல்லா வதக்க விடுங்க இந்த டைமில் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேங்க சின்ன தக்காளியே ஒரு தாங்க போட்டேன் பெருசாக இருந்தால் ஒன்றாவே ஒன்று மட்டும் போட்டுக்கலாங்க இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு கொஞ்சம் தக்காளி மசிஞ்ச பிறகு கத்திரிக்காய் போட்டுக்கிட்டேங்க ஒரு ரெண்டு கத்திரிக்காய் போட்டுக்கிட்டேன் நீங்கள் வேறு காயும் போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி விடுறேன் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க இப்போ நீங்கள் வெங்காயம் அதோடு சேர்த்து மல்லி வ வறுத்து நம்ம அரைச்சி இப்படி போடும்போது குழம்பு நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு நல்லா இருக்குங்க இதில் புளி வந்து நம்ம நிறையா ஊற்ற போகிறதில்ல கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறோம் அதனால் இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் மசாலாவோடு சேர்த்து நல்லா வத வதங்கின பிறகு இப்போது கொண்டக்கடலையும் போட்டு வரட்டி விட்டு நிறைய தண்ணி தேவையில்லை ஏன்னா கொண்ட கடல்லையும் வெந்திருச்சு கத்திரிக்காயும் நம்ம எண்ணெயிலையும் நல்லா பரட்டி விட்டுட்டோம் அதுலேயே பாதி குக்காயிடுச்சு இப்போ குக்கரில் இருந்த தண்ணி நம்ம வேக வச்சு கடலையை வேக வச்சு தண்ணியவே ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸும் மட்டும் வேக விடுங்க நல்லா காய் வெந்த பிறகு இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா புளி வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கிட்டாக்க அவ்வளோதாங்க சூப்பரான கொண்டகடலை கறி ரெடிங்க இப்போ கொத்தமல்லியத்தல்லே போட்டு இறக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் ஃபுல் டைமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ